உத்தம மனஸ்தாப ஜெபம். ஏன் சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல் நன்மையும் அன்பும் நிறைந்தவராகியால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கின்றேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிநிதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் சேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிதறத்தில் இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உடைய வரப்பிரசாதங்களை மோட்ச பாக்கியத்தையும் தந்தருவீர் என்று முழுமனதோடு நம்பியிருக்கின்றேன். மேலும் திருச்சபை விசுவசித்து கற்பிக்கின்ற சத்தியங்களெல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கின்றேன். ஆமேன். முதல் ஸ்தலம், இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். குற்றம் புரியாத இயேசுவுக்கு கூண்டில் தீர்ப்பு, புரட்சி செய்த பூபாலனுக்கு பொய் வழக்கு போடப்படுகிறது, சாவை அழிக்க வந்த இறைமகனுக்கு சாக வேண்டும் என தீர்ப்பளிக்கப்படுகிறது, உலகை மீட்க வந்த இரட்சகருக்கு உயிர்விட வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இயற்கையையும் நம்மையையும் படைத்து காத்து வழிநடத்தி வரும் நம் இறைமகன் இயேசுவுக்கு நாம் தரும் பரிசு சிலுவை மரணம். இன்றைய காலத்தில் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் நாம் அனைவரும் தண்டனை தீர்ப்புக்குள்ளாகிறோம். தவறே செய்யாத தங்கையை கண்டிப்பதும் இந்த சமூகத்தில் நாள்தோறும் நடக்கும் செயலாகவே இருக்கிறது. தவறு ஒரு பக்கம், தண்டனை மறுபக்கம் என்ற தீர்ப்பு நியாயமானதுதானா? சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்து விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமே. இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் தோல் மீது பாரமான சிலுவை சுமை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மோக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இன்றைய உலகில் சிறுவர்களாகிய நம்மால் பல்வேறு சுமைகளை பெரியவர்கள் சுமக்கின்றனர். பள்ளிக்கு செல்வதால் பல்வேறு நல்ல பண்புகளில் வளர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோருக்கு பாரமான சிலுவைகள் சுமத்துகிறோம். பொறுப்பற்ற செயல்களால் பெற்றோரை பொறுமை இழக்க செய்கின்றோம். வெற்று பேச்சுகளால் வேதனையை வளர்கின்றோம். உலகையே மீட்டெடுத்த உத்தமரின் வாழ்வை பின்பற்றி ஞானத்திலும் அறிவியலும் சிறந்தவர்களாய் பெற்றோரின் சுமைகளை சுகங்கள் என ஏற்கும் பிள்ளைகளாய் வாழ்வோமா? சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. மூன்றாம் ஸ்தலம், கல்வாரி பாதையில் இயேசு கிறிஸ்துநாதர் முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். சிலுவையின் பாரத்தால் முதல் முறையாக பூமி தாயின் மடியில் விழுகிறார். நோயினாலும் துன்பத்தினாலும் மடிந்து கிடந்தவர்களை ஆறுதல் அளித்து தூக்கிவிட்டார். இன்று தூக்கிவிட ஆளின்றி பாரத்தினால் கீழே விழுந்தார். வீழ்வதும் எழுவதும் வாழ்க்கையின் நியதி, வீழ்ந்தே கிடப்பது வாழ்க்கையின் எதிரி. வாழ்க்கையில் தோல்வியேறும் போதும் துன்பம் வரும்போதும் மூளையில் முடங்கி விடாமல் இறையருளோடு தொடர்ந்து முயற்சிப்பவரே வெற்றி கனிகளை பறிக்க முடியும். சில நேரங்களில் நாமே தவறாக செயல்படுகிறோம். சிறுவர்கள் மற்ற சிறுவர்கள் மீது பொறாமைப்பட்டு தவறாக தீர்ப்பை வழங்குகிறோம். நாம் பிறரை தீர்ப்பிடுகிறோமா அல்லது தூக்கிவிடுகிறோமா? சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். நான்காம் ஸ்தலம், இயேசு கல்வாரி பாதையில் தன் தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அன்னை மரியின் விழி ஓரம் கண்ணீர் ஓடினாலும் இதயத்தில் வீரம் ஓடியது.
ஒவ்வொரு தாய்மாருக்கும் மரணம் இரண்டாவது அனுபவம்தான். ஒரு கவிஞன் கூறுகிறான், அன்னையிடம் அன்பை வாங்கலாம் என்றார். அன்னையிடம் அன்பை மட்டுமா பெறுவது? இதற்கு மேலாக அன்னையிடமிருந்து உலகை மீட்க உயிர் தியாகம் செய்யும் துணிவையும் வாங்கலாம். இன்று சில பெற்றோர்கள் ஏற்படும் கொடிய நோயை பார்த்து மனக்காயங்களும் துயரங்களுக்கும் உள்ளாகின்றன. சில பெற்றோர்கள் பிள்ளைகளின் துன்பங்களை பாரமாக நினைத்து அவற்றை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். ஐந்தாம் ஸ்தலம், சிலுவையை சுமக்க இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவே சிவேமை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் முதல் சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். தோழர்களாய் தொடர்ந்து வந்தவர்கள் தொலைந்த நிலையில் தோள் கொடுத்து உதவுகிறார் சீமோன். உதவிக்கரம் நீட்டிய உத்தமனுக்கு உதவுகிறார். உதவ மறுத்த மனிதன் மாண்பை மதிக்கும் மானிட மகனுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார். இன்று நாம் இல்லை என்று வருபவருக்கு இல்லை என்ற பதிலை தவிர வேறு வார்த்தை கூட கூறுவதில்லை. இன்றெடுத்த பெற்றோருக்கு உதவி செய்ய யோசிக்கிறோம். உழைக்காமல் உறங்குகிறோம். உதவி செய்ய மறுக்கிறோம். உலகில் உள்ளோரை மதித்து உதவி செய்திடும் உண்மையான மானிடராய் வாழ்கிறோமா? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். ஆறாம் ஸ்தலம், இயேசுவின் இரத்த கரை படிந்த முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறார். திவே சீமி ஆராதித்து வணங்கி மோக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். இரண்டாளர் சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீரர்களையும் மக்கள் கூட்டத்தையும் கண்டு பயந்து விடாமல் துணிவுடன் சென்று இயேசுவின் முகம் துடைக்கும் வீர பெண்மணியாய் துணிச்சல் மிக்கவராய் வெரோனிகா திகழ்கின்றாள். மாற்று சிந்தனையோடு மாபெரும் நோக்கி வருகின்றாள் வெரோனிகா. கோழையாய் இருந்து மடிவதை விட வன்முறைக்கு எதிராக போரிட்டு மடிவதே சிறந்தது. அதுதான் வெரோனிகாவும் செய்தார். சமத்துவ இரையாட்சி உருவாக்க விரும்பிய இயேசுவின் விருப்பம். சிறுவர்கள் வழி முழுமை பெற உரிய கருவிகளாய் நாம் மாறுவது எப்போது? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். ஏழாம் ஸ்தலம், பாரத்தை சுமக்க முடியாமல் இயேசு கிறிஸ்துநாதர் இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மோக்க நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். தீய சக்தியுடன் போராடிய இயேசு, பரிசேயர் சதுசேயர்களின் சூழ்ச்சிக்குள்ளான இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுவது கோழைத்தனம் இல்லை. அவரிடம் முயற்சி இருந்தது, லட்சிய தெளிவு இருந்தது. பலரின் சுமைகளை சுமந்து பழக்கப்பட்ட இயேசுவுக்கு அவரது சுமை ஒரு பாரமா? பாரமல்ல. வீழ்வதும் ஒரு விதத்தில் அழகு. குழந்தையின் மகிழ்ச்சிக்காய் நாம் அழும்போது அதுவும் ஒரு விதத்தில் அழகு. கை கொடுத்து தூக்குவதற்கு எவரும் இல்லை. இன்று சமுதாயம் இவர்களை எண்ணி நகையாடி மீண்டும் மீண்டும் விழ செய்கிறது. இவர்களின் வீழ்ச்சியில் எழுச்சி இல்லாமல் இருப்பதற்கு நாமும் காரணம். சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். எட்டாம் ஸ்தலம், இயேசு தன்னை நோக்கி எழுத ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தில் ஏற்றுத்தீர். உனக்காக அழுபவர் இல்லாமல் போகலாம், ஆனால் உன்னால் அழுபவராக யாருக்கும் நீ இருந்திடாதே. சிலுவை சுமந்து சென்று கொண்டிருக்கும் செம்மலை எண்ணி அழுகின்றனர். எருசலேம் மகளிர் அழுவதற்கு கண்கள் இருந்தன, சிந்துவதற்கு கண்ணீரும் இருந்தது. சுயநலம், பொறாமை, காமவெறி,
பேராசை மட்டுமே இன்பம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்தை மாற்ற இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகின்றார். நம் வார்த்தைகள் செயல்கள் எத்தனை முறை பிறரை காயப்படுத்தியிருக்கின்றது, பிறர் வாழ்வை கேள்விக்குறியாக்குகின்றது. சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை முகம் குப்புற கீழே விழுகிறார். திவே சிவேமே ஆராதித்து வணங்கி முக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் முதச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். எல்லையில்லா இரத்தத்தை மக்கள் மீது பொழிந்த இயேசு உலகினரின் பாவ சுமையை தாழாமல் மூன்றாம் முறை மண்ணை முத்தமிடுகிறார். படை வீரர்கள் அடித்த அடியால் தெருவெங்கும் இரத்த வாடை. இந்த செம்மறி இரத்தம் சிந்துவது உலகத்தை மீட்பதற்காக. பாவ நிலையிலேயே மூழ்கி கிடக்கும் மனிதா, உன் பாவ நிலையை களைந்துவிட்டு புதுவாழ்வு பாதையை நோக்கி பயணம் செய்ய என்னோடு புறப்படு. இயேசு தரும் அருள் ஒன்றே போதும். சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். பத்தாம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். பூமியை புல்லினால் உடுத்தியவர், பறவைகளை பலவிதமாய் உடுத்தியவர், ஆடை கட்டி அனைத்தையும் அழகு பார்த்தவர் இப்போது ஆடை இன்றி நிற்கின்றார். ஆள் பாதி ஆடை பாதியாக நிற்கின்றார் இயேசு. தரையில் முள்முடி, அங்கமெல்லாம் புண்கள், அடிப்பட்ட காயங்களோ துணியுடன் ஒட்டி கொண்டன. பட்டையை உரிப்பது போல உடலோடு ஒட்டி கொண்ட உடைகளை உரித்தெடுக்கின்றார்கள். ஆடை அணிவது நாகரிகம் என்பது மாறிப்போய் அரைக்குறையாக அணிவதே நாகரிகம் என்றாகி வரும் மாய உலகில் கவர்ச்சிக்கு நாமும் அடிமைகள் ஆகின்றோமா, அல்லது பாவ நிலையை விட்டு இறைவனை பின்பற்றி கொள்கின்றோமா? சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். பதினோராம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறியப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் ரட்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சத்தியத்தின் திருக்குமரன் தள்ளாடும் உடலோடும் தவழ்ந்து சென்றார். பாவிகளாகிய நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்படுகிறார். சத்தியத்தின் திருக்குமரன் நம் இயேசுபிரான் தள்ளாடும் உடலோடு தவழ்ந்து சிலுவை சாவை ஏற்கிறார். ஆம், நாம் எத்தனை பேருடைய சுமைகளை சுமந்து பாரம் என்னும் சிலுவையால் அறையப்படுகிறோம். சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். பனிரெண்டாம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்த இறைவன் இன்று சிலுவையில் உயிர் விடுகின்றார். உயிரினை கொடுத்து உலகினை வென்றிருக்கின்றார். நம் மாபரன் பெற்ற தாயின் கண்கள் பார்க்கும் போதே அக்கிரமக்காரனுக்குரிய சிலுவை மரணத்தை பெற்று இரத்தம் கசிய தசைகள் பீந்து வலியுடன் போராடி கொண்டிருக்கும் தன்னை கண்டு கலங்கும் தாய் சிலுவையில் அடியில் எப்படி இருக்கும் அவர்களின் உணர்வுகள்? சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். பதிமூன்றாம் ஸ்தலம். அன்னையின் மடியில் இயேசின் உடலை வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் முதற்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர்.
இயேசுவின் இறப்பு விபத்து அல்ல, கொலையும் அல்ல. மாறாக மரியன்னையின் பார்வையில் அது தியாகம். தாங்க முடியாத வேதனையினுள் இறந்த மகனை மடியில் சுமந்த போதும் பிறரை மீட்க தன் உயிரை ஈந்த மகனின் தியாக வாழ்வை நினைத்து இதயம் மகிழ்ந்தார். நம் உறவினர்களும் சில நண்பர்களும் நம்மை ஒதுக்குகிறார்கள். மற்ற வேளைகளிலும் கூட நம் தாய் தந்தையும் நம்மை ஒதுக்குகிறார். ஆனால் தாய் மட்டும் நம்மை ஒதுக்குவதில்லை. ஏனென்றால் நம் மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பினால் மட்டுமே நம்மை ஒதுக்குவதில்லை. சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். 14 ஸ்தலம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்யேசுவையுமே ஆராதித்து வணங்கி முக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் சிஸ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இறப்பு என்பது முடிவல்ல, தொடக்கமே. எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து அழகு பார்த்தவர் இன்று தனக்கென்று கல்லறை இன்று மாற்றான் கல்லறையில் புதைக்கப்பட்டிருக்கின்றார். மரணம் கூட மரணித்து போனது. கிறிஸ்து இயேசுவின் மரணத்தில் பல மனிதர்கள் இறை ஒளியை கண்டு கொண்டார்கள். சில நேரங்களில் நம்முடைய பாவங்கள் கல்லறையாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாது என்று நினைத்து அளவுக்கு அதிகமாக பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சிந்திப்போம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். பாப்பரசரின் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. Raskaris
பார்சே தோமினே பார்சே போபுலோ தூ நே இனத்தெர்னு இராஸ்காரிஸ் நோபி ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வத்தோடு செய்யும் தவ முயற்சிகளினால் எங்களை புனிதப்படுத்தும். நாங்கள் தீமையின் எவ்வித தாக்கத்திற்கும் அடிமைப்படாது வரவிருக்கும் பாஸ்கா விழாவுக்கு நேர்மையான உள்ளத்துடன் வந்து சேர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். முதல் வாசம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்கம் வந்து வாசகம் அதிகாரம் 37, திருவசனங்கள் 3:4-12-13 மற்றும் 17-28 வரை. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசப் பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்களை விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடு இருந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசுடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரனை தேடி சென்று தோத்தானில் அவரை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவர் கொள்ள திட்டமிட்டனர். அவர் சகோதரர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆள் குழிக்குள் ஒன்று தள்ளிவிட்டு ஒரு கொடியை விலங்கு அவன் திண்டுவிட்டதென்று சொல்வோம், அப்போது அவனுடைய கனவுகள் என்னவாகும் என்று பார்ப்போம் என்று சொன்னனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர் கையிலிருந்து தப்பிவிக்கும் எண்ணத்தில் அவரை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம், ரூபன் அவரை நோக்கி அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலனைத்துள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் கையிலிருந்து அவரை தப்பிவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரன் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடு இருந்த அங்கேயே உரித்துவிட்டு அவரை ஆழ்குழி தூக்கிப்பட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர் உணவு இருந்தபடி அமர்ந்தனர். அப்பொழுது அவர் கண்களை உயர்த்தி கிலாயத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலரின் வணிகக் குழுவை பார்த்தனர். நறுமணப் பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளப்பணத்தையும் அவன் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது யூதா தம் சகோதரனை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன், வாருங்கள் இஸ்மேலருக்கு அவனை விட்டுவிடுவோம், அவன் மேல் நம் கை வைக்க வேண்டாம், ஏனெனிலும் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதவீதமாக இருக்கிறான் என்று சொல்ல அவன் சம்மதித்தனர். ஆகையால் மிதியா நாட்டு வணிகர் அவளை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மேலிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள், குருதி சேர்ந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தம்முரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு.